வணக்கம் அன்பானவர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? மறுபடியும் ஒரு கதையின் மூலமா உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு கதை கேட்போமா? ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் அவங்க அப்பா அம்மாவோட வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். அந்த பையன் ரொம்ப சின்ன பையன். ஒரு நேரத்துல அந்த பையனோட அப்பா அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இந்த பையன் ரொம்ப சின்ன பையன். உடனே தம்பி, அதாவது இந்த பையனுக்கு சித்தப்பா, இந்த பையனை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனுக்கு எந்த விதமான ஆறுதலும் இல்லாம தனியா இந்த பையன் அவங்க சித்தப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அந்த சித்தப்பாவோ இந்த பையனை கவனிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஒரு கவனிப்பே இல்லாம இந்த பையன் வளர்ந்துகிட்டு இருந்தான். அந்த பையனோட சித்தப்பா அந்த பையனுக்கு என்று எதுமே செய்து கொடுக்க மாட்டாங்க. இந்த பையன் பாவமா கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு காலகட்டத்துல அந்த பையனுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த சில பசங்களோட சகவாசம் கிடைச்சிச்சு. அந்த பசங்களோட சேர்ந்து இவனும் திருட கத்துக்கிட்டான், பொய் சொல்லவும் கத்துக்கிட்டான். அந்த பையன் சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சு அந்த திருட்டின் மூலமா கிடைக்கிற வருமானத்திலையும் அந்த திருட்டின் மூலமா கிடைக்கிற சாப்பாட்டின் மூலமா தன்னோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்தான். இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சு. அவன் திருட ஆரம்பிச்சான், பொய் சொல்ல ஆரம்பிச்சான், கெட்ட காரியங்களை செய்ய ஆரம்பிச்சான், தவறான காரியங்களை அவன் செஞ்சு செஞ்சு பெரிய ஆளாக ஆயிட்டான். அவன்கிட்ட அவ்வளவு பணம் இருந்துச்சு. திருட்டின் மூலமாவே நிறைய பணங்களை அவன் சம்பாதிச்சிருந்தான். அவன் மேல எந்த விதமான புகார்களும் வராது. ஏன்னா அவன் போலீஸ்காரங்களுக்கும் பணத்தை கொடுத்து அவங்களுடைய நடவடிக்கையை எடுக்காம இவன் தடுத்து கொண்டிருந்தான். அதனால அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு திருட்டு ராஜாவாக வலம் வந்துட்டு இருந்தான். அவனுக்கோ யாருமே கிடையாது, தன்னந்தனியா இருந்தான். அதனால நிறைய கெட்ட நண்பர்கள் அவனுக்கு சகவாசம் கிடைச்சி மிகப்பெரிய ஒரு திருடனா ஆயிட்டான். இப்படி இருக்கிற நேரத்துல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற அரசியல்வாதிக்கும் இந்த திருடனுக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு. இந்த அரசியல்வாதியோ சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு, இந்த திருடனை எப்படியாவது நாம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. உடனே அவர் போய் ஒரு நேரத்துல அந்த திருடன் மேல பொய்யான ஒரு பழி சுமத்தி அந்த பழியவே உண்மையாக்கி அந்த திருடனை போலீஸ வச்சு பிடிக்க வச்சிட்டாரு. உடனே போலீஸ்காரங்களும் வந்து இந்த பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த திருடன் ஜெயில போய் அடைக்கப்பட்டுட்டான். இந்த பையனுக்கோ உதவி செய்ய யாரும் கிடையாது, தனிமையா வாடிக்கிட்டு இருந்தான், ரொம்பவும் கண்ணீரோடு இருந்தான். நாம இப்படி வந்து இங்க ஜெயில மாட்டிக்கிட்டோமே, நம்மளை காப்பாத்த யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கண்ணீரோடு இருந்தான். இப்ப அவனுக்கு அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. ஏன்னா அவனுக்கு என்று அங்க யாருமே கிடையாது. இப்ப இந்த அரசியல் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டு ரொம்ப கண்ணீரோடு ஜனாதிபதி கேள்விப்பட்டாரு. உடனே ஒரு கடிதம் எழுதினாரு, அந்த திருடனுக்கு என்னுடைய பொது மன்னிப்பின் படி உனக்கு நான் விடுதலை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அந்த திருடன் அடைக்கப்பட்டிருந்த ஜெயிலுக்கு அனுப்பினாரு. அந்த கடிதத்தை இந்த ஜெயிலர்களாம் சேர்ந்து இந்த திருடன்கிட்ட கொடுத்தாங்க. இங்க பாரு, உனக்கு நம்ம தேசத்தினுடைய ஜனாதிபதி உனக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாரு, அந்த கடிதத்துல உன்னை விடுதலை பண்ண சொல்லி அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த திருடனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. வாழ்க்கைய வெறுத்து போனவனா இருந்தபடினால அந்த கடிதத்தை வாங்கி சுக்கு நூறா கிழிச்சு போட்டுட்டான். உடனே எல்லாரும் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், நீ என்ன பண்ற, இப்படி இந்த கடிதத்தை கிழிச்சு மன்னிப்பு கிடைக்கும்
மன்னிப்பு கொடுப்பதற்காக. அதனால அவரிடத்திலிருந்து நாம மன்னிப்பு பெற்று நாம ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையோடு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கையோடு வாழ்வோம். அந்த வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு தம்முடைய காயப்பட்ட கரத்தினால் உங்களை அழைக்கிறார். அதனால நாம சந்தோஷமா மனமகிழ்ச்சியா அவரிடம் ஓடி போவோம். அவர் நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அதனால இன்றைக்கு நாம அவரை விசுவாசிப்போம். அவரிடத்தில் வருகின்ற மன்னிப்பு நாம பெற்றுக்கொள்வோம். நாம ஒரு சந்தோஷமுள்ள மனமகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். மீண்டும் இன்னொரு கதையுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.